மேனகா என்னமா துணியலா துவச்சதுக்கு எவ்வளவு தரணும் 2 ரூபா இதையே சேர்த்து தரட்டுமா முதல்ல என்கிட்ட கொடுங்க அப்புறம் என் கையால உங்ககிட்ட குடுக்குறேன் சரிண்டா இதைய வெச்சுங்க அப்புறமா சேர்த்து வாங்குறேன் ஆமா இதுவரைக்கும் எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆச்சு 16 ரூபாய் 20 காசு ஆஹா பணம் ஜாக்கிரத சரி சரி ஏய் என்ன ஏ ரூம கொஞ்சம் கூட்டிட்டு போறியா காசு குடுப்பியா வா தரேன் எங்கே நான் பிறக்கணும் இந்த இடத்துல தான் கூட்டி பிறக்கணும் முதல்ல கூலிய சரியா பேசிக்குவோம் எவ்வளவு பணம் கொடுப்ப என்ன பணத்தலயே குறியா இருக்கே ஆமா நான் பணம் சேக்கறேனே எதுக்கு என் கல்யாணத்துக்கு மாப்ள பார்த்தாச்சா அது இனிமே தான் பார்க்கணும் செல்வி கூட இதே மாதிரி பணம் சேக்கறேன் அடப்பாவி அவளும் பணம் சேக்கறா ஆ நானே நிறைய கொடுத்திருக்கேனே அப்ப எனக்கும் கூட செல்வி நான் சொல்றபடி எல்லாம் செய்வாளே நானும் செய்றேன் பாக்கலேன்னு சந்தோஷப்பட்டுக்கறியா நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி குடிக்க கொஞ்சம் வெள்ளம் கொண்டு வாக்கா சரி சரி இருவர நீயும் பண சேக்கறியாமே உன் கல்யாணத்துக்கு போய் சொல்லாத ஒரே தூக்கமா வருதுக்கா தம்பி நீ திரும்பிடுவேன்னு நினைச்சே மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா பாத்தியா முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி இதோ பார் ரெண்டாவது முடிச்சு இந்த ரெண்டுக்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் ஏதா பண்ணுவ பைத்தியக்காரன் இவன் என்ன பண்ணுவான் வந்து வந்து தொந்தரவு பண்ணுவான் அவ்வளவுதான் பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது அது போதும் எனக்கு Yes, I did it. நான் அவளை கெடுத்தேன் இப்ப என்ன பண்ண போற எரிச்சிட போறியா இல்ல சபிச்சிட போறியா You know why I did it? உன்னாலதான் உன் நினைவாலதான வெறி பிடிச்ச அலையற அந்த வெறிதான் மேனகா பலியாகிறதுக்கும் காரணம் சோ என்ன குத்த சொல்லாத நீ காரணம் உன் அழகு காரணம் என்னுடைய ஆரோக்கிய நண்பன் உன்னை காதலிக்கான் தெரிஞ்சுதான் இதை சொல்ற நான் உன்னை விரும்புறேன் ஐ லவ் யூ அண்ட் ஐ மஸ்ட் கெட் யூ செல்வி உன்னை அடையிறதுன்னா ரொம்ப ஈஸி என் பணத்தினால உன்னை விலைக்கு வாங்கிட முடியும் ஹோல்சேலா
உன்னாலே நாங்க ரெண்டு பேரும் விரோதிகளா மாற வேண்டிய கட்டம் வந்தா அத பத்தி நான் கவலைப்படல. ठीक है? பலாத்காரத்தினாலே நான் பெண்கள் அடையிறது இல்ல. வேணும்னா மேனகாவை கேட்டு பாரு. நோ வயலன். என்னுடைய குறிக்கோள் உன் கழுத்துல மூணு முடிச்சுதான். உன்னை அடையிறது தான். நீ இப்ப எங்க போறேன்னு தெரியும். நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற. இல்ல. அது தவறுன காதுல தங்கன்னு எனக்கு தெரியும். ठीक है? बालाजी ना ब्रेन वॉश பண்ணி வச்சிருக்கேன். போடா. ஏன் பாலாஜி? தாடி வெச்சிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இந்த காம்பவுண்ட சுத்தி சுத்தி வரானே. அவனை நீ பாத்திருக்கியா? பார்த்தே இல்லையா? யார் அவன்? அத தான வந்து கேக்குறேன். பார்த்தவன் உனக்கே தெரியல. பார்க்காதவன் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாதிரி அக்கா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் நம்ம பிக்னிக் போறதுக்கு. அப்ப நாளைக்கே புறப்படுறோம். எப்படி போறோம்? கார்ல போறோம். கார் இது? பிரசாத் ஏர்பாடு பண்றானே. பிரசாத் எதுக்கு? அட பிரசாத். எப்படி குதிச்சா மத்தியா? பிரசாத் நீச்சல்ல பெரிய சாம்பியன். நான் பாக்குறதுல தான் சாம்பியன். சுட்டு போட்டாலும் நீச்சல் வராது. பேச்ச மாத்தாதீங்க. பிக்னிக்னு வரல. அவன் எவ்வளவு நல்லவங்கறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்காவது நீ பிக்னிக் வரணும். நான் வர மாட்டேன். இது பாரு. அப்புறம் நான் அந்த சின்ன குளத்துல விழுந்துடுவேன். ஏன் கிதர் விழுறதானே? நீ இங்க வராதே. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள்
வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் நீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் விபத்து நடந்த போது மணி என்ன இருக்கா? 4 மணி இருக்கு. அது விபத்தில் இன்ஸ்பெக்டர் கொலை. தண்ணில முழுகிட்டு இருந்தார காப்பாத்தாம கல்லு மாதிரி போட்ல உட்கார்ந்திருந்தார இவர். இங்க ஏன் சார் அவரை காப்பாத்த முயற்சி பண்ணவே இல்ல? எப்படி எப்படி முடியும் இன்ஸ்பெக்டர்? நீச்சல் தெரியாத போய் அவருக்கு நீச்சல் தெரியும். சத்தியமா தெரியாது இன்ஸ்பெக்டர். நீச்சல் மட்டும் தெரிஞ்சிருந்தா என் ஆறு இரு நண்பர் காப்பாத்த மாதிரி தலைய பிச்சுக்கிட்ட போலாவாங்க. Thank you.
கனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் நீயா எதுக்காக வந்த நான் தான் சாட்சி இல்ல நான் கொலை செய்யல பயப்படுற பாத்தியா நான் வெறும் சாட்சி இல்ல மனசாட்சி இப்ப புரியுதா உனக்கு என்ன மேடம் போயிடு இங்கிருந்த இனிமேதான் என் வேலையே ஆரம்பம் பண்ணா தம்பி என்ன செய்வ செஞ்ச பாவம் என்ன செய்யும் சொல்லு பின்னாலேயே துரத்தும் நான் இனிமே உன்னை பின்னாலேயே துரத்த போறண்டா தம்பி டேய் படுபாவி மூணாவது முடிச்சும் போட வச்சிட்டியடாப்பா இனிமே உன்னை நிம்மதியா விடவே மாட்டேன் துரத்தி துரத்தி உன்னை கொல்லுவேன் டேய் நீ என்ன பிளாக்மெயில் பண்ற யாருன்னு கேட்டா ஏதேதோ சொல்ற போயிடு ஏய் என் பின்னாலே வந்த உன்னை என்ன செய்யும் பாரு நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது யூ கான்ட் கில் மீ என்ன கொல்லணும்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும் பிகாஸ் ஐ ஆம் யுவர் கான்சியன்ஸ் செல்வேகா செல்வேகா நீனகா ஏ மாடற நீ ஊருக்கு போயிருந்தப்போ சுபத்ரா அக்காவுக்கு அக்காவுக்கு என்னாச்சு சுபத்ரா அக்காவுக்கு ஷூட்டிங் போது தீ விபத்து ஏற்பட்டு மேலதான் இருக்காங்க வா செல்வி வா என் முகத்தை டாக்டரால காப்பாத்த முடியல ஆனா உயிரை காப்பாத்துட்டாரே அதுக்காக சந்தோஷப்படு பாருப்பா என்கிட்ட வேறு படைவு எல்லாம் கிடையாது இந்த படைவுக்கு என்ன தருவேன் ஒரே விலைதாம்மா 22 ரூபாய் பட்டு புடவை போடுறேன் என்னப்ப 22 ரூபாய் சொல்ற அதுக்கு மேல வராதம்மா ஏன் போறாத காலம் புடவை விலைக்கு போடுறேன் போட்டு கொடுப்பா சரிம்மா 25 ரூபாய்க்கு மேல ஒரு தம்பி கூட வராது என்ன சொல்றீங்க மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா வராதம்மா என்னக்கா இது பட்டு புடவை ஏன் விலைக்கு போடுற உனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு கரியுப்பன மூஞ்சுக்கு காஞ்சிபுரம் பட்டதுக்கு இப்பெல்லாம் யாருமே என்ன வேலை கூப்பிடுது இல்லம்மா வீட்டுல ஓலை குடிக்க வேண்டாமா இதான் நம்ம வீட்டு நிலைமையா இது ஏன் உங்ககிட்ட சொல்லவே இல்லை உங்ககிட்ட என்னத்த சொல்ல சொல்றேன் நீ ஒரு குழந்தை இதெல்லாம் இந்த புத்தகத்தை எல்லாம் எடை கொடுப்பா படிக்கிற புத்தகத்தை எல்லாம் விலைக்கு போட்டா என்ன அர்த்தம் இனிமே நான் குழந்தை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா உலக கொடுக்கணும்னா நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும்